எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினு இந்த சேனலில் தோட்டம் பற்றின என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் மருத்துவ பயனுள்ள ஒரு செடி வந்து பார்க்க போகிறோம் அதை எப்படி வந்து உபயோகப்படுத்தலாங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து நிலவேம்பு இந்த நிலவேம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து இருக்குது மருத்துவ பயன்கள் வந்து ஏராளம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக இருமல் சளி அந்த மாதிரி அவஸ்தப்படுறவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்களை வந்து தீர்க்க உள்ளது இந்த நிலவேம்பு ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நிலவேம்பில் வந்து ஒரு ஆறு ஏழு இலைக்கீட்டுகள் நான் எடுத்துக்கிறேன் எதுக்கு அப்படின்னா இந்த நிலவேம்பை வந்து ஒரு கஷாயம் மாதிரி போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவேம்பை வேறு எப்படிலாம் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நிலவேம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எப்படின்னா இந்த இலைகளை வந்து கசப்புத்தன்மை இருந்து அதை சாப்பிட முடியுங்கிறவங்க தான் இதை கண்டிப்பாக சாப்பிட முடியும் இல்லாட்டி ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடிகள்லாம் வந்து காய வைக்கிறதுக்காக அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து நிலவேம்போட விதைகள் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து விதை விட்டுடுச்சு நான் எப்போவுமே என்னுடைய காணொலிகளில் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அப்பப்போ அதை வந்து நீங்கள் பராமரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பையில் இருந்த இந்த டப்பாவில் இருந்த நிலவேம்பு செடி வந்து நல்லா படர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப புஷியாக இருந்தது அதனால் வந்து அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டு திரும்பவும் துளுர்க்கும் அப்படின்னு நான் விட்டுருக்கேன் ஏன்னா இப்போது சீசன் மழை சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா துளிர்த்து வரும் நான் இந்த நிலவேம்பு எல்லாத்தையும் வந்து மாடியிலேருந்து நான் வந்து இப்போது கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்லேருந்து எல்லாமே வந்து இது மருத்துவ பயன் உள்ளது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டப்பில் உள்ள எல்லா இலைகள் அதே மாதிரி வந்து அந்த ஸ்டெம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தண்டு பகுதி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து காய வச்சு இதை ஒரு டப்பாவில் வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது தேவையான நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு நல்ல தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவு போடக்கூடாது சும்மா கொஞ்சமாக எடுத்து அந்த இலையை காய்ந்த இலைகள் இருக்கு இல்லையா நம்ம டீக்கு போடுற மாதிரி தான் காய்ந்த இலைகளை எடுத்து நீங்கள் போட்டுவிட்டு அதை நல்லா வந்து கஷாயம் மாதிரி காய்ச்சி நீங்கள் குடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் வர இந்த கா காமன் கோல்டு இந்த பிரச்சனைகள் இருக்காது இப்போ பாருங்கள் இது ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும் நிலோணத்தில் வந்து ஒரு மூணு நாள் தான் வச்சேன் இப்போ கலர் எப்படி மாறி போச்சு பாருங்கள் நான் கட் பண்ணி போட்டு பீஸ் எல்லாமே வந்து வெயில் நல்ல சருகாக காஞ்சி போச்சு ஸோ அதனால் வந்து என்னென்னா இதை நான் ஒரு டப்பாவில் போட்டு இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப நாள் பட்டு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இதை செய்கிற முறை இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா அதை தரவாக வாஷ் பண்ணிடணும் எப்போவுமே மூலிகை செடிகளை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நல்லா தண்ணியில் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் இருந்ததுன்னா இல்லை வேஷ்டி எது இருந்தாலுமே அதில் போட்டுட்டு நல்லா காய விடுங்க இப்போது நம்ம கஷாயம் எப்படி செய்கிறதுன்றத வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கஷாயம் செய்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குது இதை வந்து மண் சட்டியில் காய்ச்சுவாங்க அதே மாதிரி இதில் வந்து சுக்கு அதே மாதிரி வந்து மற்ற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த நிலவேம்பு கஷாயம் தயார் பண்ணுவாங்க நான் எப்போவுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த நிலவேம்பு கஷாயம் குடிப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த லீஃபை மட்டும் எடுத்து அந்த ஸ்டெம்மு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வெறும் லீஃபை மட்டும் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை அப்படியே ஒரு டம்ளர் குடிச்சிருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் தான் அதிகபட்சம் குடிக்கணும் ஏன்னா இது வந்து உடம்புக்கு வந்து சூட ஒரு அதிகமாக கொடுத்துரும் அதனால் ரொம்ப வந்து குடிச்சிடாதீங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த லீஃபை நம்ம நல்லா வாஷ் பண்ணுறோம் இது இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம இந்த செடிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து இயற்கை பூச்சி விரட்டி அடிச்சிருப்போம் இல்லாட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜி பேஸ்ட்டு அந்த மாதிரி கரைசல் கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம உள்ளே எடுத்துக்க போகிறோம் உட்கொள்ளும்போது எப்பவுமே வந்து அது சுத்தமாக இருக்கணும் அந்த கரைசலுடைய அந்த ஸ்மெல்லுகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அதனால் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இலைகளை எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து மறுபடியும் நான் வந்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இதை குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வருது உங்களுக்கே நீ உங்களே உணரலாம் நீங்களே ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா கண்டிப்பாக இதோடய கசப்பு வந்து ஹெவியாக இருக்கும் அது வந்து ஷுர் ஏன்னால் நீங்கள் வந்து ஆடா துடையை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அதே போல் வேம்பு அதாவது நம்ம நீம்னு சொல்லுவோம்ல வேப்ப வேப்பிலை அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அது எல்லாத்தையும் வந்து இந்த நிலவேம்பு வந்து பீட் பண்ணிடும் அந்தளவு இருக்கும் இதோடய கசப்பு கொஞ்சம் எனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா சம்டைம்ஸ் சொல்ல போனீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குமட்டெல்லாம் அப்படியே நம்ம துப்பிட்லாம் போல இருக்கும் அந்த அளவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக எனக்கு வந்து அது ஒன்றுமே தெரியல அதாவது அது குடிக்க குடிக்கன்ற மாதிரி நம்ம அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவோம் அதனால் வந்து அது மருந்துன்னு நினைக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணாது இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிற அளவுக்கான தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் இலைகள் போட்டாலே போதும் நிறைய இலைகள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை குடிக்கவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வேஸ்ட் பண்ணிடுவீங்க ஏன்னா வந்து அந்தளவு கசப்பாக இருக்கும் அதை வந்து ஷுவராக சொல்கிறேன் ஏன்னா நான் அனுபவத்தில் நான் குடித்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் முக்கியமான விஷயம் இதில் நாட்டு சர்க்கரை பனங்கருப்பட்டி இந்த மாதிரி எதுவும் திதிப்பாக எதையும் ஆட் பண்ணிலாம் சாப்பிடாதீங்க அது வந்து அந்த அந்த மருந்து தன்மையுடைய குணத்தையே போக்கிடும் அது வந்து அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலி வந்து நிறைய பேர் அதில் தேன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக எதாவது ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க பட்டு எப்போவுமே இயற்கையாக அதோடைய மருந்தோடைய முழு பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நேச்சுரலாக அப்படியே வந்து அதை வந்து ஒன்றுலேருந்து அதாவது சொல்லுவாங்க மூணு மடங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மடங்காக சுருங்கணும் இதுதான் கணக்கு ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கிறீங்கன்னா அது கால் டம்ளராக வந்து ஒன் தேர்டு ஒன் தேர்டுக்கு மேலே வந்து அது சுருங்கணும் அந்தளவு வந்து நல்லா அதை கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து அதோடைய சத்தெல்லாம் இறங்கி உங்களுக்கு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மூலிகை ஒரு குடிநீராக மாறும் இப்போ இது வந்து ஆக்சுவலாக இதுதான் வந்து நிலவேம்பு குடிநீர் ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து அந்த நிலவேம்பு போட்டுவிட்டோம் பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைட்டு க்ரீன் கலரில் மாறும் நான் கொஞ்சம் வந்து அதை தட்டை போட்டு மூடி ஏன்னா அந்த ஸ்டீம் வழியாக அதோடைய அந்த ஸ்மெல்லு அதோடய சத்துக்கெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிருக்கேன் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கும்போது தட்டு போட்டு மூடினிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி சுண்டிடும் அப்புறம் அடிப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் அப்பப்போ அதை செக் பண்ணிகிட்டே இருங்க நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் வச்சுருந்த தண்ணி எவ்வளவு அது இப்போ எவ்வளோவா குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டியில் இந்த நிலவேம்பு கஷாயத்தை வந்து வடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை தினசரி வந்து சாரி இதை வந்து வாரத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ரொம்பலாம் தினசரிலாம் எடுத்துடாதீங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரே ஒரு டம்ளர் போதும் இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த மழைநால் இந்த மாதிரி வரப்போகிற அந்த காமன் கோல்டு அப்புறமா இருமல் பிரச்சனை கா மார்னிங் காலங்காலத்தில் எழுந்தொன்று சில பேருக்கு பார்த்திங்கன்னா தும்பிகிட்டே இருப்பாங்க அப்புறம் தொண்டையில் ஒரு கோழை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நிலவேம்பு வந்து ரொம்ப நல்ல மருந்து நிறைய எடுத்துக்காதீங்க உடம்புல வந்து சூடு அதிகம் பண்ணிவிடும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த நிலவேம்பு கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்